Hi viewers, welcome back to my channel Rijo Tailoring. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி ஒரு சிம்பிள் மாடல் நைட்டியோட பேட்ச் ஒர்க் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதுவும் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், எல்லாருமே ரொம்பவே ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பேப்பர் கேன்வாஸ் வந்து எடுத்துக்கோங்க, அதை இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. டபுளாக ஃபோல்ட் பண்ணி இதோட அகலம் வந்து பார்த்துக்கலாம், அதாவது விட்த் வந்து பார்த்துக்கலாம். 5 இன்ச் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு 5 இன்ச் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பேப்பர் கேன்வாஸோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 இன்ச் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த அளவில் நம்மளோட பேப்பர் கேன்வாஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இனி நம்ம வந்து நெக்கோட விட்த் வந்து நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். நெக்கோட விட்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். நெக்கோட விட்த் வந்து 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து இதோட ஹைட்டு, அதாவது லென்த் வந்து பார்க்க போகிறோம். நெக்கோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5.5 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். நெக்கோட ஹைட்டு 5.5 இன்ச் எடுத்துகிட்டு அந்த அளவில் மார்க் பண்ணிவிட்டு இனி நம்ம வந்து பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக ஒரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக் போர்ஷனில் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ராஸாக ஒரு லைன், அதாவது இன்க்ளைண்டாக ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. இதுதான் நம்மளோட நெக்கோட மாடல். இனி நம்ம வந்து நெக் அளவுலேருந்து வெளி பக்கமாக ஒரு 2 இன்ச் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க நம்ம பேட்ச் ஒர்க் மாடலுக்கு. அதுக்கப்புறம் நெக்கோட கீழ்ப்பகுதியிலேருந்து கீழ்ப்பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணி இந்த மாதிரி நெக் மாடல் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதில் உங்களுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கலாம். மார்க் பண்ணியிருக்க அளவில் இனி நம்ம வந்து பேப்பர் கேன்வாஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்ன் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அளவில் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து நெக் போர்ஷன் வந்து ஒரு பக்கம் தான் இருக்குது, அதே மாடலை இந்த பக்கமும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நமக்கு வந்து சிம்பிள் மாடல்னால நமக்கு அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். டேப் வச்சோன்னா அந்த மாதிரி லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக் போர்ஷனை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து நெக் போர்ஷன் வந்து மார்க் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட பேட்ச் ஒர்க் மாடல். இனி நம்ம வந்து இதை வந்து கிளாத்தில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு நமக்கு இந்த அளவில் கிளாத் வந்து நமக்கு வந்து இல்லை. நைட்டி கிளாத்தில் கிளாத் வந்து ஒரே பீஸாக நமக்கு வந்து கிடைக்கல. அதனால் நான் வந்து 2 பீஸாக அந்த மாதிரி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு 2 பீஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் நைட்டியில் வந்து பேட்ச் ஒர்க் மாடலுக்கு கிளாத் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஜாயின் பண்ணி தான் எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து 2 பீஸை ராங் சைடாக வச்சு ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு அதை வந்து நல்ல பக்கமாக எடுத்துக்கோங்க. டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு மேல் பக்கம் வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து 2 கிளாத் வந்து ஜாயின் பண்ணி பெரிய பீஸாக நம்ம வந்து எடுத்தாச்சு. இனி நம்ம வந்து இதுக்கு மேலே தான் நம்மளோட பேட்ச் ஒர்க் வந்து தூக்கி வைக்க போகிறோம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பேப்பர் கேன்வாஸை அப்படி தூக்கி அந்த கிளாத்துக்கு மேலே வச்சுக்கோங்க. கரெக்டாக எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு இனி நம்ம வந்து பேப்பர் கேன்வாஸை சுற்றி நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கலாம். அந்த கிளாத்துக்கு மேல் பக்கம் அந்த கிளாத்தோட ஓரத்துலலாம் இந்த மாதிரி 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் வந்து வெளிப்பக்கமாக இருக்க மாதிரி வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து போடணும். இந்த மாதிரி பேப்பர் கேன்வாஸோட ஓரத்தில் ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. மேல் பக்கமும் அதே மாதிரி தான் போட்டாச்சு. நம்ம வந்து ஓரத்தில் 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணியாச்சு. மேல் பக்கம் கரெக்டாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக் போர்ஷனுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து விட வேண்டாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இனி நம்ம வந்து அந்த முக்கு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதிலலாம் இந்த மாதிரி கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கோங்க. அந்த பேப்பர் கேன்வாஸ் அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணிவிட்டு இனி நம்ம வந்து ஓரத்தில் அந்த 1/4 இன்ச் அளவுக்கு மீதி இருக்க கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேப்பர் கேன்வாஸ்க்கு மேலே ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி
மடித்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஓரத்தில் வந்து பிசுறதுமே இருக்காது, அதாவது அந்த வெட்டு கிளாத் வந்து வெளிப்பக்கமாக தெரியாமல் உள்பக்கமாக போயிடும். இந்த மாதிரி ஓரத்தில் வந்து நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இனி நம்ம வந்து சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க, நெக்கோட சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக நாச் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட பேட்ச் ஒர்க்குக்கு தேவையான மாடல் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இனி நம்ம வந்து நைட்டி கிளாத் வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதோட சென்டர் பாயிண்ட்டும் நம்மளோட அந்த பேட்ச் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, அதோட சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு பின் வேணால் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம நெக் அளவில் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த மார்க் பண்ணியிருக்க அளவுக்கு மேலே நம்ம வந்து கரெக்டாக ஸ்டிச்சிங் கொடுக்கணும். அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து உள்பக்கம் வந்து கட் பண்ண போகிறோம். ஒரு காலிஞ்ச் அளவுக்கு கிளாத் விட்டுட்டு நம்ம வந்து உள்பக்கமாக கட் பண்ணணும். நெக்கோட உள்பக்கமாக நம்ம வந்து கட் பண்ணணும். இந்த மாதிரி நெக்கோட உள்பக்கமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இனி அந்த முக்கு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதிலலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக அந்த ஷார்ப்னஸ் வர மாதிரி. அதுக்கப்புறம் மீதி எல்லா பக்கமும் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து டேர்ன் பண்ணும்போது நீட்டாக கிடைக்கும். அதுக்காக இப்போ நம்ம வந்து நல்ல பக்கமாக டேர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து ராங் சைடாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம், இப்போ நல்ல பக்கமாக டேர்ன் பண்ணிட்டோம். எடுக்கும்போது நம்மளோட நெக்கோட மாடல் வந்து நீட்டாக இருக்குது பாருங்கள். இனி நம்ம வந்து நெக் போர்ஷனுக்கு மேல் பக்கமாக ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த டேர்ன் பண்ணி எடுத்தது நீட்டாக இருக்கும். நமக்கு அந்த நெக்கோட ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சு. இனி நம்ம வந்து அந்த பேட்ச் ஒர்க் மாடல் இருக்குது பார்த்தீங்களா நெக் போர்ஷனில், அதோட வெளிப்பக்கமாகவும் இனி நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மாடல் வந்து அப்படியே நம்மளோட நைட்டிக்கு மேலே வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். பின் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நெக் போர்ஷன் மாறாமல் அப்படியே இருக்கும். மை வச்சுட்டு இந்த ஓரத்தில் அந்த பேட்ச் ஒர்க் மாடலுக்கு ஓரத்தில் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான மாடல். பிகினர்ஸ் நீங்கள் வந்து ரொம்பவே ஈஸியாக வீட்டில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் மாடல் நைட்டி இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து லேஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து ஃப்ரெண்டில் வந்து சிப் வந்து வைக்க போகிறேன். அதனால் கரெக்டாக சென்டரில் ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். நைட்டியை டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு அந்த ஜிப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி மேல் பக்கமாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி அதோட ஹைட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஜிப்போட ஹைட் உங்களுக்கு எந்த அளவில் வேணுமோ அந்த அளவில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவில் நம்ம இப்போ வந்து கரெக்டாக நைட்டியோட சென்டர்லாம் வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இங்கே வந்து கட் பண்ண வேண்டாம், இதே மாடல் போதும் அப்படின்னா பேட்ச் ஒர்க்கோட ஓரத்தில் நம்ம வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஜிப் வைக்கிறதுனால சென்டரில் மார்க் பண்ணி கட் பண்ணிட்டேன். இனி நான் வந்து உங்களுக்கு வந்து லேஸ் வந்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக புரியும். இந்த ஓரத்தில் இப்போ நான் வந்து ஜிப் வைக்கிறனால கட் பண்ணிவிட்டு நான் வந்து லேஸ் வைக்கிறேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து கட் பண்ணாமலே லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து லேஸ் வைக்கிறேன் பாருங்கள். ஒயிட் கலர் லேஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். கரெக்டாக அந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். லேஸோட ஒரு ஓரத்தில் நம்ம வந்து ஸ்டிச் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இனி இன்னொரு ஓரத்தில் ஸ்டிச்சிங் கொடுக்கணும். இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் வந்து கட் பண்ணாமல் இந்த நெக் போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். அது ஒரு சிம்பிள் மாடல். ஜிப் வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாடல் இப்படி வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிட்டோம், அதே மாதிரி இந்த பக்கமும் ஓரத்தில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போது ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். ரெண்டு ஓரத்துலேயுமே ரெண்டு பக்கமுமே லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். நம்ம வந்து ஜிப் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஜிப்பை வந்து மேல் பக்கம் வந்து லைட்டாக அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த நைட்டியில் வந்து கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துலையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த வெட்டு பகுதி வந்து வெளிப்பக்கமாக தெரியாமல் உள்பக்கமாக போகிற மாதிரி ஒரு காலிஞ்ச் அளவுக்கு கிளாத்தை மடித்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த நைட்டிக்கு மேல் பக்கம் ஜிப்போட மேல் பக்கமாக வர மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஜிப்பில் வந்து ஜிப்புக்கு கிட்ட வராமல் கொஞ்சம் அந்த ஜிப்பில் ஓரத்தில் கிளாத் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கரெக்டாக வர மாதிரி வச்சு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும்
அந்த நைட்டியை காலிஞ்சளவுக்குள் பங்கமாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சிப்புக்கு மேலே வச்சு இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சு, நீட்டாக நம்ம இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. பாருங்கள், ரொம்பவே ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்குது. இனி நம்ம வந்து அந்த ஜிப்பை வந்து மறைக்கிறதுக்கான கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி பீஸ் வந்து எடுத்திருக்கேன். இதோட விட்த் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 இன்ச் வர மாதிரி எடுத்திருக்கேன். இதோட ஹைட் வந்து பார்த்துக்கலாம், ஹைட் வந்து 10 இன்ச் வர மாதிரி எடுத்திருக்கேன். இந்த லெவலில் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் நேர் பீஸாக. இன்னும் வந்து அந்த கிளாத் இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி மேல் பக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாத்தை வந்து இன்னொரு ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இனி நம்ம வந்து நைட்டிக்க மேல் பக்கமாக அந்த ஜிப்பை மறைக்கிற மாதிரி வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். கரெக்டாக நம்ம வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கீழ் பக்கமும் அதே மாதிரி உள் பக்கமாக கிளாத்தை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இன்னும் அந்த கிளாத்தை வந்து ஜிப்பை மறைக்கிற மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மேல் பக்கம் அந்த கிளாத்தோட மேல் பக்கம் ஓரத்தில் படிமான தேன் மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழ்ப்பக்கம் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள், ரொம்பவே நீட்டாக ஒரு நெக் போர்ஷன் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஃப்ரெண்டில் வந்து ஜிப் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு இது ஜிப் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக இந்த பேட்ச் ஒர்க் மாடல் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்பவே ஈஸி. பிகினர்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாடல் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching my video.